சந்திரன் என்ன ஃபீல் பண்ணுற ஏண்டாக்கு வெளியே முடிஞ்சிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயரூபினி. உங்களுக்கு தஸ்வின். இந்த தினம் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டுக்கு வழியில் நாங்கள் இன்று எடுத்து நிற்கிறோம். என்ன காரணம்? உறவுகள் இருக்கிறபடியா நாங்க ஒரு சில விஷயங்களை செஞ்சும் கொள்ளலாம் கடை பாத்தீங்க. அதனால தந்தினியா நீங்க உடைச்சு தரணும். உடைச்சு தாங்க, உண்மையா உப்பு உப்ப புள்ளியல் இருக்கல்லோ, கொஞ்சம் சரியான மாதிரிக்கு விவரம் விளங்கிட்டு அதான் பிரச்சனை. ஏன்னா இந்த தொவிய பொறுத்தவரை சரியான மாதிரி ஒட்டி பிடிச்சி போச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற எனக்கு. சரி பரவாயில்லையா, சரி இப்படியே பார்த்தீங்கன்னா என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அம்மாவுக்கு வந்து பிறந்தானே, அவள் பிறந்ததுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால், இன்றைக்கு அம்மாவுக்கு சின்ன ஒரு சாப்பாடு நாங்கள் ஒழுங்கு பண்ணி கொண்டிருக்கணும் அம்மாக்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா சட்டப்படி பேர் லெவலில் சாப்பாடா பட்டைக்கு இருக்கு சாப்பாடு. சாப்பிட்டா அப்படி சாப்பிட சாப்பிட்டுக்க மாட்டேங்க போட்டு தள்ளிக்கணும். இதுவரைக்கும் அப்படி செய்யல, என்ன செய்ய மாட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருமளவு கொண்டுமே நாங்கள் பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடல. அப்போ நோமலா பார்த்தீங்கன்னா சொல்லாமலே எங்கள் அத்தியாக்கள்லேருந்து எல்லாருமே நோமலா வர்றவ. இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தியாக்கள்லாம் வந்து அம்மாக்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே நிற்கிறத பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் அத்தியாக்கெல்லாம் நிற்கணும். இவங்க உங்கள் கஷ்டப்படுங்க. நேற்று அவருக்கு என்ன நடந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கராச்சியில் வேலை செஞ்சு கொண்டு கேட்க அங்கே ஒரு சின்ன ஒரு பூனைக்குட்டி வளர்க்கணும் வேணும். அப்போ மாறி இருட்டுக்களால் உலக்கி விட்டார். உலக்கின அப்புறம் அது கடிச்சதுக்கு இருந்தது கடிச்சது கடித்தோடன ஆளுக்கு மூன்று மூன்று ஊசி இது ரெண்டு கையிலையும் போட்ட தோல் மூட்டில் போட்டோன்னா ஆள் டக்குன்னு ஆள் உடனே வாங்கிட்டேன். அப்போ அந்த அடிப்படையில் நேற்று வந்த ஆளுக்கு லீவு கொடுத்தது. இன்றைய தினம் ஆளுக்கு அஞ்சு மணிக்கு தான் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. வேணும் அஞ்சு மணிக்கு வந்துடுவேன். அஞ்சு மணிக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், டென்மார்க் அம்மா வந்து இன்றைய தினம் பிறந்தநாள் கண்டு அம்மாவுக்கு வந்து மிஸ் பண்ணி போட்டு சொல்லிட்டு போன பதில் அப்படின்னு சொன்னால், ரூபன் இன்றைக்கு நான் வீடியோ உங்கள் வீடியோ நான் கண்டிப்பாக பார்ப்பேன். டென்மார்க்லேருந்து கொண்டு வந்த டிஷர்ட்டை நீங்கள் இன்றைய கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோணும், முன் நின்று எடுக்கணும் மட்டும் மாதிரி. உண்மையில் வேறு லெவல் ஒரு வித்தியாசமான அம்மா. ஏன்னா நல்ல மாதிரியெல்லாம் சந்தோஷமாக எல்லாம் வந்து கதைச்சிட்டு எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சி வளமையாக வந்து இப்போ உறவுகள் ரெண்டா அப்படித்தான செய்கிறவனே. அப்போ உண்மையில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தேங்க்யூ ஸோ மச் அம்மா, எங்களை நம்பி வந்து வீட்டுக்காரோட சந்தோஷமாக கொஞ்சம் நேம்டா டைம் ஒதுக்கி காய்ச்சிட்டு போயிருக்கிறீங்க. சரி இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ போய் எப்படி என்னென்ன மாதிரி சமையல் உங்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு பெஸ்ட் டைம் வாரணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே பெல் பட்டன் தேவையில்லையோ, நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்கோ உள்ளே போய் என்ன மேன்ற பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளோம் மேடம். இப்படி வாங்க பார்த்துங்கண்டா, அந்த பொம்பளையில் பொம்பளையில் பொறுத்தலை இல்லை உள்ளுக்கு ரகசியம் வணக்கம். நடந்தது நாங்கள் போய் தெரியாமல் எடுப்போம்மா. என்ன செய்கிறீங்க? இதுதான் பார்த்தீங்கண்டா எங்கண்ட செல்லப்பிராணி. இதுக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வழியில் போய் இரவு ஒரு 9 மணி 10 மணி போகிறோம் கொஞ்சம் நேரம் ஃபோன் கேட்குன்றா. உண்மையில் இந்த நாய்க்குட்டியை பொறுத்தவரை நாங்கள் பாதுகாப்புக்கு தான் கூடுதலாக வளர்க்குறது. ஆனால் எங்கே நாய்க்குட்டி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோன் கேட்குன்னு இருப்பேன். ஒருவேளை ஒரு ஆக்கள் ஆக்களாரும் வந்தா எங்கள் நாய்க்குட்டின்னு செய்ய சொல்லுங்க, ஒன்று குளத்து காட்டும் இல்லாட்டா விட்டு திறத்தோணும். அப்படி இல்லை, 6 மாக்களை கண்டால் நாய்க்குட்டி உடனே உள்ளுக்குள்ள ஓடியாச்சு. அப்படியான வித்தியாசமான நாய்க்குட்டி எங்கிட்ட வணக்கம்மா. அப்படி நாங்கள் மின்மீன் சேனல்லேருந்து வர்றோம். சோமாரி கிரியலோ வணக்கம் சொல்லுங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நான் இல்லை நீங்கள் நீங்கள் வாழணுமென்று நாங்கள் கடமைப்படுறோம். சரி நாங்கள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். சரி தானே, இது உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கு. நாங்கள் சமைக்கிற சாப்பாட்டை தான் நாங்கள் பார்க்க போறோம். கூடுதலா இந்த அக்காவை தெரிஞ்சிருக்கு தானே உங்களுக்கு? என்ன இந்த நாடு
இது இந்த நாடகம் அந்த கண்ணை விரசம் பண்ணுறது தெரியல உங்களுக்கு மறந்து போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கரட் சம்பளாம இது இது சோறு இது கத்திரிக்காய் அவ்வளோக்கே பார்க்கலாமே. ஐயோ ஐயோ கொஞ்சம் சுடுவுது இது எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருக்கண்ணே. இது இது என்னது காண்டி சம்பல் அப்போ இது சம்பல் ஆகட்டா காட்டாவில் எனக்கு கண் பார்வை கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மும் சமைக்கப்படாங்கோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிழைச்சி போச்சு. அத்தையை தான் நாங்கள் சமைக்கிற விட்டு அத்தை எப்படி சந்தோஷமா இருக்கிறீல்ல ஆ எந்த வகையில் சந்தோஷமா இருக்கிறீள் உண்மையாவோ அவ்வளோங்க ஆனமே என்ன சாதுவாக்க போறது எழுந்ததை காண்டி அது அப்பமா அங்கேயது என்ன புட்ட வைக்கிறாவ இப்படி நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ சிக்கன் கறி காத்திரை பார்ப்போம் என்னோட காத்தி நகம் சரி அப்படி நோமலாக அம்மா வந்து பஞ்சு போடுற போட ஏண்டா சார் உண்மையில் பார்த்தீங்கன்னா காலமையும் வந்து அப்படி எஞ்சி பார்த்தீங்கன்னா அத்து வாங்க 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 நீங்கள் எங்கே இருந்து வாரியல் நெல்லியடியில் நெல்லிய ரோட் சைடோ உள்ளுக்கியோ உள்ளுக்கு ரோட் சைடு என்ன கிடைச்சலேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இருக்கின்ற தினம் கஷ்டப்படணும் அம்மா காண்டி எல்லாருமே சரி நாங்கள் இப்போ சிக்கன் கறி ஏ ஆ அத்தையச்ச மத்தியும் சாப்பிட மாட்டீங்க என்ன வளர்கையில் காண்டியாக வேணும் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் குறை வேணும் அத்தையாக என்ன மாதிரி நீங்கள் சாப்பிடுவீல இங்கே அம்மாவும் கொடுக்குறாங்க ஒன்றும் சரி எங்க உறவுகள் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க நேற்று தினம் பிறந்த நாளுக்காக முழு பேருமே விஷ் பண்ணிக்கணும் என்ன பாக்குற உறவுகள் சோட்டா அந்த தேங்க்ஸ் மட்டும் சொல்லி அம்மா நீங்க என்ன சொல்றீங்களம்மா எங்களுக்காக போன் கதைச்சு விஷ் பண்ணி சொன்னதுக்காண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் சந்தோஷமாக எது வகையில் இருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ தானே இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி நாட்டில் பனி பெய்யுது வெயில் குறைஞ்சிட்டு அது நல்ல ரூபன் தொப்பி போட்டுருக்கு அதுதான் இந்த கடவுளே உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் சோட்டா தலைமுடி வெட்டிருக்கோடைய தான் நான் இந்த தொப்பியை வந்து கொஞ்சம் போட்டுருக்குறேன். ஜெயராமன் என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கிறீல்ல புள்ள குட்டியில் எல்லாம் என்ன மாதிரி புள்ள குட்டியெல்லாம் சரி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறவன் வீட்டுக்காரர் என்ன வீட்டுக்காரர் பச்சை மிளகாய் என்னத்துக்காண்டு கோவம் கோவம் கொஞ்சம் குறைய வருதா வேண்டாம் ம் சரி சரி இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் சிக்கன் கறி நாங்கள் காய்ச்ச போகிறோம் அத்தை கொஞ்சம் விட்டது என்ன தெரியுமா அப்போ இப்போ சாதாரண என்னென்ன போட்டுக்கோ நாங்கள் உள்ள அத்தை வந்து என்னென்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் கடகு எல்லாம் போட்டு கொண்டு என்ன கறி மாதிரி இருக்குன்னு தானே ஐயோ போய்க்குதானே அதை வச்சிருது பத்தினது கூட வடிக்கும் வச்சிரு என்ன சொல்ல ஆனா ஒரு வித்தியாசமா சமயதான் இருக்கணும் பாட்டி ஆசையா கிடையாது நல்லா தான் இருக்கும் போட உண்மையில பேர் இல்ல வேல பம்பையில போட்டாச்சு கட்சியை உடனே போட போறீங்களோ ஆனா அது அந்த தூள் எல்லாம் போட்டு பிரட்டி போட்டு போட்டோன்னு ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா நீங்க கூடுதலா அப்படி செய்ய மாட்டீங்களா இப்படிதான் செய்யறீங்களே கிட்ட போடுங்க நடக்குது
அதுக்கு கிடக்கல அதுக்கு கொட்டி போட்டு கொண்டு வாங்க அதுக்க கொட்டிட்டு கொண்டு வாங்க காவிட்டு கொட்டி வலிக்கிட்டு கொண்டு வா ஈசனுக்கு வலிக்கிட்டு கொண்டு வா இல்ல அது பேந்து இதுதான் உப்பு சொல்லி போட்டேன் பார்த்து நினைக்கிறேன் உறவுகள் இப்படியே நாங்கள் நல்ல வடிவா எந்த சண்டை கடைபட்டது இது வந்து இப்படி மெதுவா சட்டியில வலிக்கும் இந்த அகப்பங்கால ரைட் உண்மையா அந்த தமிழ்நாக்கா பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவா சொல்லுங்க பாப்போம் அத்தியாக்கள்லேருந்து எல்லாம் உச்சியமாக என்ன மாதிரி எங்கிட்ட குடும்பம் சமைக்குதுண்ட அழுது அழுது அதுக்கு என்ன செல்லாம் அம்மா சார் நாங்கள் இப்படி நோம்பலாம் அடுத்த கட்டம் தூள் உடைக்கவா தெரியும் அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் தூள் போடைக்க என்ன வேண்டிய பார்த்துன்னு சொல்லுவோம் என்ன ஓகே இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா தூள் போட போகிறேன் என்ன இதுன்னு அளவு தெரியுமா உங்களுக்கு எப்படியே கொட்டுறீங்கள் காடாவில்லை நான் அதுதானே இவ்வளோ காலம் உங்களை வளர்த்துருக்கேன்டா அந்த தூள்ன்ற கணக்கு தெரியாது உங்களுக்கு என்ன சும்மா குழம்ப பார்த்தா பார்க்குறவங்க ஆசைப்படணும் ம் நல்லா கொதிச்சு வர அந்த கொஞ்சம் வத்தி வரத்தான் சரியாக இருக்குமே நம்ம எதிர்பார்த்த நீங்களோ நாங்கள் சிக்கன் கறி எல்லாம் காய்ச்சுவோம் உண்மையாவே அதுதான் என்னதான் கண்டேன் வாழ்க்கையில் நம்ம சரி தோல் போட்டா காணுமா இப்படி என்ன இப்படி என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாதிரியெல்லாம் அவிஞ்சு வந்தோன்னு இறக்கி சாப்பிடக்க பார்ப்போம் சார் தானே என்ன சார் எப்படியே பார்த்தீங்கண்டா நல்ல மாதிரி எல்லாமே சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு ரெடி ஆகிட்டு அப்போ சோடா நாங்களும் இப்படி கொஞ்சம் வைப்போம் மிஞ்சாலே என்ன எனக்கு இடைஞ்சல இடாக்கு என்ன பண்ணா அவள் சாப்பிட நோம்பலாக பார்க்க போறீல நோம்பலாக சாப்பிட வந்து பாருங்க என்னென்ன ஆமாம் கறியை சொல்லுங்க இல்லை அம்மா சொல்லுங்க இங்கே பாருங்க கத்தரிக்காய் வெள்ளக்கறியம் கரண்ட் சம்பளம் வெள்ளச்சோறு கச்சி குழம்பு கச்சி குழம்பு பார்க்க சும்மா ஆசையாக கிடக்கண்ணே பண்ணியாக இருக்கும் போல பார்க்க வடிவா தான் ஓ கூற லெவல்ல இருக்கு சாப்பிட்டு பார்த்தா சரி அப்போ அம்மா நீங்களே விடுங்க கறியில் உங்கள் மாமா கொஞ்சமாக விடுங்க எங்களுக்கு சின்ன கொஞ்சம் விடுங்க அவைக்கு போடாதுங்க உங்க எனக்காவே இருக்க போட்டீங்க என்ன செய்யற அம்மன் விருப்பத்தையும் படி விடுவோம் அவ தனக்கு ரெடி ஆயிப்பிக்கிறவளு அங்க இருந்து அவள் போட்டு வந்துட்டு தெரியல இன்னும் ரெண்டு கிளாஸ் காணும் சாப்பிட எடுத்து சரி சாப்பிட பாருங்க சாப்பிட போறோம் ஆனா பாவம் வீடியோ இருக்கிற தம்பி தான் கொஞ்சம் அப்படி இன்னும் பார்க்க என்ன சாப்பிடு நாங்க தான் சாப்பிடுமா என்ன சாப்பிட அண்ணாக்கு எப்படியோ தனக்கு அப்படின்னு சொல்றேன் நல்லதா நீங்க
மணியா இருக்கும் அப்ப நான் உண்மையா நல்லா இருக்கு ஜெர்மனில் இருக்க அண்ணா கேட்டார் போனா வந்தவன் உண்மையா சொந்தம் மிஸ் பண்ணாமல் எனக்கு வேணா உங்களுக்கு பேல அமௌண்ட் தந்தவரான்னு செய்ய சொல்லு சொன்ன நான் தான் போவேன் நினைக்கிறேன் ஆ பேல கூட போவோம் நீ என்ன முடிஞ்சது எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டோம் தானே சந்திரன் என்ன ஃபீல் பண்ணுறீங்க வெடியை பிடிச்சிட்டியா மறக்கக்கூடிய தெரியும் அது முத்து பாண்டி டான்ஸ் சுத்தி சுத்தியேனா முத்து பாண்டி ஆடி என்ன காய்கறான்ல சாப்பாடுல இதுல இருக்கா அப்படி இங்க எங்க வீடியோ நடந்துட்டு என்ன ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆள் கேமராவோட கவலையா இருக்குங்க சாரு கத்திரிக்காய் இந்த சிக்கன் கதவி கத்திரிக்காய் உள்ள நல்லா இருக்குமே கத்திரிக்காய் தான் மேஜிக்காக இருக்குது இப்போ முந்தி முந்தி பருப்பு பருப்பு இப்போ இடையில தான் இப்போ மாறின போட எனக்கு கத்திரிக்காய்க்கு கதை என்ன ரச்சிக்கே கத்திரிக்காய் தான் மாற்றம் இல்லை வேணும் சோடா குடிங்க பருப்பு சோயாக்குதா சரி ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா காலமும் கூட சாப்பிடு ரெண்டாக்கி அப்போ வேணும் நான் பருவேன்டா அப்புறம் எனக்கு என்ன செய்கிறேன் தெரியாது உண்மையில ஒரு சந்தோஷம் தானே எல்லாருமே இருந்து சாப்பிட்றேன் சாப்பிட்றதே இல்லை பார்க்குற நீங்கள் உண்மையானு நினைக்காதீங்க என்ன தவறதுல நினைக்க மாட்டீங்க சாப்பிட்றத சந்தோஷம் தான் படுவீங்க என்ன சாப்பிட்றதுக்கு தான் உழைக்கிறது எல்லாமே நான் உழைக்கிறோம் அதுதான் சாப்பிடதான் உழைக்கிறோம் வடிவம் சாப்பிடுதான் மிச்சம் அதுதான் ஆனால் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் பீஸ் வேலை பாருங்க ஒன்றை நெருப்பாக தான் கிடையாது சமைச்சிருக்கீங்க யார் சமைச்சா நீங்களோ எனக்கு
ஊடிப்பட சாப்பாடு போட்டா இப்பெல்லாம் சாப்பிட்டா வந்தியெல்லாம் போய் படக்க வேண்டியது வரும். செந்தெல்லாம் பட சாப்பிட்டு வந்தா என்ன வரல மேல என்ன பாத்தீங்கடா கொஞ்சம் தான் இருக்கு சாப்பாடு, உங்க எல்லாருக்குமே சாப்பாடு காணும். Thank you.